அன்பான நமது தமிழ் தொலைக்காட்சி நேயர்களை உங்கள் குல்ஷனின் பாடு தமிழ் நிகழ்ச்சியில் அழகான ஜோடி பாடலை பார்த்தீங்க. இதே போல் நீங்களும் பாடலாம். சகோதரி, உங்கள் பேரை சொல்லுங்க. ஜோத்ஸ்னா, சென்னையிலேருந்து வந்து சென்னையிலேருந்து வந்திருக்கேன். என்ன பண்ணுறீங்க? நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், ஐடி கம்பெனி. இந்த பாட ஆசை எப்படி வந்தது? என்னோட அப்பா வந்து உங்க ட்ரூப்ல பாடியிருக்காரு, உங்க மியூசிக் ட்ரூப்ல. நம்ம பேர் என்ன? கே சத்யநாராயணன். சத்யநாராயணன் அவர் இப்போ வந்து அவர் இப்போ இல்ல. ஆமா, சோ அவரோட ஆசையை நிறைவேற்றிறதுக்காக நான் வந்து பாடலாம்னு வந்தேன். கண்டிப்பா அருமையான. உங்களுடைய மாமா ஒருத்தர் இருக்காரு, என்னன்னா மாமா? ஆமா ஆமா, என்னோட அத்தை பையன் கசின் மாமா தான், மகேஷ் அப்படினு சொல்லிட்டு. அவரும் வந்து உங்ககிட்ட பாடி ரெண்டு மூணு சாங்ஸ் பாடியிருக்காரு அவரு. சரி, தொலைக்காட்சியில இப்போ தான் நீங்க முதல் முறையாக பாடுறீங்க. ஆமா சார், இதான் ஃபர்ஸ்ட் டைம். என்ன பாட்டு பாட போறீங்க? சின்ன சின்ன வண்ணக்குயில். யார் பாடிய பாடல்? எஸ் ஜானகி அம்மா. ஆமா, என்ன படம்? மௌன ராகம். யார் இசை? இளையராஜா சார் அவர்கள் இசை. அருமையான படம். யார் இயக்குனர்? மணிரத்னம். மணிரத்னம் அவர்கள் இயக்கிய படம். பார்ப்போம், பாடிய பிறகு பேசுவோம். நம்ம தமிழ் தொலைக்காட்சியில் உங்கள் குல்ஷனின் பாடு தமிழா பாடு.
அருமை அருமை. உங்க பேர் என்ன சொன்னீங்க? ஜோத்னா சார். ஜோத்னா, உங்க கூட யார் வந்திருக்காங்க? என்னோட பிரதர், என்னோட ஹஸ்பண்ட். ஹஸ்பண்ட், பிரதர், வாங்க வாங்க வாங்க. கம் ஃபாஸ்ட், கம் ஃபாஸ்ட் ப்ளீஸ். அதாவது அருமையான குரல் வளம் பாருங்க. தங்கச்சி சகோதரி வந்து, அவங்க அப்பாவும் வந்து ரொம்ப அருமையான மனிதர், நல்ல மனிதர். அவருடைய கூட வந்து அந்த மகேஷ் என்ற தம்பி இருக்கானே, அவனும் நல்லா பாடுவான், நல்ல பையன், இன்னசென்ட்டாக இருந்தாலும் அருமையாக பாடக்கூடியவர். இவரை பாராட்டி நமது தமிழ் தொலைக்காட்சியில் உங்கள் குல்ஷனின் பாடு தமிழ் மனித சார்பாக சான்றிதழ். நீங்க என்ன வரணும்? உங்களோட ஹஸ்பண்ட். ஹஸ்பண்ட், ஓகே. எப்படி பாடிருக்காங்க உங்க மிஸ்? ரொம்ப அருமையா பாடிருக்காங்க. அருமையா பாடிருக்காங்க. கிட்ட சொல்லுங்க. ரொம்ப நாள் பிராக்டிஸ் பண்ணல, ரெண்டு மூணு நாள் தான் பிராக்டிஸ் பண்ணாங்க. அதுலயே இவ்வளவு நல்லா பாடிட்டு இருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். சரி, இவரை பார்த்தா மகேஷ் மாதிரி தான் இருக்கு, சத்யநாராயண் சார் மாதிரி தான் இருக்காரு. நீங்க சொல்லுங்க, நீங்க என்ன வேணும்? சத்யநாராயண் சார் இருக்கு. நான் சத்யநாராயண் சாரோட சன்னு. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அப்பாவோட இது நிறைவேற்றினதுக்கு. ரொம்ப நல்லா பாடினாங்க என்னோட சிஸ்டர். அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாருன்னு நம்ம. கண்டிப்பாக நல்ல மனிதர் அவர் வந்து. அவரெல்லாம் வந்து ஒரு அருமையான மனிதர். அவர் இருக்கிறதே தெரியாது, அந்த அளவுக்கு அமைதியாக வருவார், அமைதியாக பேசுவார். சரி, இவங்க கூட கொடுங்க. நீங்கள் இங்கே ஃப்ரெண்டில் வாங்க. நீங்கள் கொஞ்சம் பின்னாடி வந்துருங்க, ரெண்டு பேரும் வாங்க வாங்க. இவங்க பின்னாடி, இவங்க பின்னாடி நில்லுங்க. சொல்லுங்கம்மா, நீங்கள் எதோ சொல்ல வந்தீங்க, சொல்லுங்க. நீங்கள் அப்பா பாட பாட்டு. அப்பா வந்து பிபிஎஸ் சாரோட ஃபேனு. ஸோ லாஸ்ட் டைமும் அவர் வந்து மௌனம் மௌனமே பார்வையால் அந்த சாங் தான் சார் கிட்ட பாடியிருந்தார். ஸோ அடுத்து வந்து அவர் உன்னழகை கண்டு கொண்டால் அப்படிங்கிற பாட்டல் வந்து பாடல் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவரால் வந்து பாட முடியல. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அவரை இழந்துட்டோம் நாங்கள். ஸோ அந்த பாடல் ஒரு நாலு வரி மட்டும், நானும் என்னோட பிரதர் மட்டும் அதை ஒரு நாலு லைன் மட்டும் பாடிக்கலாம். கண்டிப்பாக, கண்டிப்பாக பாடுங்க. அவரோட ஆசை, ஏன்னா அதை அவர் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சு பாட முடியாமல் போயிடுச்சு. கண்டிப்பாக. ஸோ அது மட்டும் அந்த மைக் கொஞ்சம் கொடுங்கம்மா, பாடுங்க. அருமையான பாடல். ஏன்னா அவங்க அப்பாவுடைய ஆத்மா சாந்தி அடையும் இல்லையா, அதுக்காகவாவது இந்த பாடல். அவங்க ஒரு நாள் வரி அவங்களுக்காக, அவங்க திருப்திக்காக. உன்னழகை கண்டு கொண்டால் பெண்களுக்கே ஆசை வரும், பெண்களுக்கே ஆசை வந்தால் என் நிலைமை என்ன சொல்வேன். உன்னழகை கண்டு கொண்டால் பெண்களுக்கே ஆசை வரும், பெண்களுக்கே ஆசை வந்தால் என் நிலைமை என்ன சொல்வேன். அருமை 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 அருமை. அருமையாக பாண்டிங்க, நல்லா பாண்டிங்க. உங்கள் அப்பாவுக்காக இந்த பாட்டு நாலு வரி பாடியிருக்கீங்க. உங்கள் அப்பா மனம் அவர் ஆத்மா சாந்தி அடைய வேண்டுகிறேன். நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ, நன்றி, நன்றி. வாங்க. அன்பான நமது தமிழ் தொலைக்காட்சி நேர்களை, உங்கள் குல்ஷன் பாடத்துமா பாட்டு நிகழ்ச்சியில் அருமையான இரண்டு பாடல்களை கேட்டீங்க. இந்த இரண்டு பாடல்களை தொடர்ந்து உங்களுக்காக சிறிய இடைவேளை.